தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக ஐநூற்று இருபத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் இருநூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து தலைநகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து முன்னூற்று முப்பதாக அதிகரித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக நாற்பது பேருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு பேருக்கும் பெரம்பலூரில் முப்பத்தோரு பேருக்கும் திருவள்ளூரில் இருபத்தி ஆறு பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மாநிலத்தில் நேற்று இருநூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்காக உயர்ந்துள்ளது தற்போது நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் நேற்று நான்கு பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இதுவரை இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நானூற்று ஆறு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்